ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னா சோலார் பவர்டு வாட்டர் வீல் பம்பு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அந்த பம்பு வந்துட்டு கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு சோலார் பேனல் தேவை இல்லையா? அந்த சோலார் பேனலை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த சோலார் பேனலாக நம்மளுக்கு சென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா லூம் சோலார். இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ஒன்று. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைஃபேஷியல் சோலார் பேனல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா நமக்கு 440 வாட்லேருந்து 530 வாட் வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கும். அது என்ன பைஃபேஷியல், அது என்ன 430லேருந்து 530 வாட் என்ன அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த பேனல் ஒரு மோனோ பேனல் அப்படின்றத பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 144 செல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செல்லுலையுமே 9 பஸ்பார் இருக்குது. 9 பஸ்பார் இருக்கக்கூடிய செல்லு பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு நம்ம எஃபிஷியன்சி கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பேனல் பார்த்தீங்கன்னா 42 வோல்ட் 440 வாட் வரையும் நம்மளுக்கு கொடுக்கும். அதே அந்த 540 போவோம் அப்படின்னு சொன்னல, அது எப்போ அப்படின்னு கேட்டினா அதுதான் இதில் கூட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. என்ன அப்படின்னு கேட்டினா இந்த பேனலை வந்து நான் திருப்பினா அப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எல்லா சோலார் பேனலையும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், மூடி இருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பக்கம் இருக்கலையே சோலார் செல், அதோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்தந்த சைடில் இருக்கும். அதான் பைஃபேஷியல். ரெண்டு பக்கத்துலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஜெனரேட் பண்ணும். அதை நம்ம பேனலை வந்து இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா சூரிய வெளிச்சத்தில் சூரிய வெளிச்சம் படுறது மூலமாக வந்து ஒரு பக்கத்துலேருந்து எடுக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 440 வாட்டை வந்துட்டு கொடுத்துரும், தாராளமாக கொடுத்துரும் நல்ல வெளிச்சம் வரும்பொழுது. அந்த 530 போவோம் அப்படின்னு சொன்னல, அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த சூரிய வெளிச்சம் வந்துட்டு கீழேப்பட்டு தரையிலேருந்து திருப்பி வந்துட்டு பேனலுக்கு வரும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இந்த சைடு எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த 530 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. இந்த பைஃபேஷியல் சோலார் பேனலில் வச்சுட்டு 7-20% வரை உங்களால் அடிஷனலாக பவர் ஜென்ரேஷன் பண்ண முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனலில் வந்து சூப்பர் ஹை எஃபிஷியன்சி சோலார் பேனல் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் இந்த சோலார் பேனலில் சரியான ஒரு ரிஃப்ளெக்ஷனில் வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த சோலார் பேனலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு 1.5 மீட்டர் ஹைட்டில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பில்லெல்லாம் பறந்துருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு 10% தான் ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு கிடைக்கும். அதுவே நீங்கள் ஒரு ரூஃப் மேலே வைக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரூஃபில் வந்து ஒயிட் சிமெண்ட் போட்டிங்க, இல்லைனா ஒயிட் கலரில் ரிஃப்ளெக்ஷன் போட்டிங்க, ஏதாச்சும் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த 20% சொன்னாலே அடிஷனல் அந்த 20% உங்களுக்கு கிடைச்சிடும். 530 வாட் பவரையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரூம் சோலாரோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதில் சோலார் பேனல் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இந்த கிணத்துலேருந்தால் நம்ம தண்ணி எடுக்கிற மாதிரி வந்துட்டு பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் டியூப் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ உயரத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா தண்ணிக்குள்ளார வந்துட்டு வைக்கிறேன். நீங்களே பாருங்கள், தண்ணியில் போய் பட்டுடுச்சு இல்லையா. அதே போல் மேலே நம்ம இவ்வளோ உயரத்தில் நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் டியூப். உயரம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 அடி உயரத்துக்கு வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்கொயர் டியூப்பில் 2 எண்ட்லேயுமே நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சைக்கிளில் இருந்து சைக்கிள் வீல் வந்துட்டு 2 நம்பர் கழட்டி எடுத்திருக்கேன். ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராக்கெட் இருக்குது, ஒன்று வந்துட்டு நார்மல் வீல். இந்த வீல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கோம் இல்லையா ஸ்கொயர் டியூப்பில், அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஸ்கொயர் டியூப்போட இந்த எண்ட்லேயும் இன்னொரு சைக்கிள் வீல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஸ்கொயர் டியூப் நம்மளுக்கு எவ்வளோ உயரம் இருக்கோ அவ்வளோ உயரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பைப்பு தேவை. அதுக்காக நான் 1.5 பிவிசி பைப் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிவிசி பைப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த வீல் இருக்குல்ல, இந்த வீலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு வச்சிடறேன். இந்த 1.5 பிவிசி பைப் அந்த 2 சைக்கிள் வீல் இருக்குல்ல அதுக்கு இடையில தான் இருக்கணும். இது வழியாக தான் நம்மளுக்கு தண்ணி வந்துட்டு மேலே வரப்போகுது. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டப் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 பைப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் சைஸுக்கு வந்துட்டு பெருசாக வந்துட்டு மாற்றி தான் நம்ம டெலிவரி வந்துட்டு வெளியில் எடுக்க போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பைப் வழியாக ஊற்றாமல் நம்ம டெலிவரி பைப் வழியாக நம்மளுக்கு வெளியில் வரும். வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இதையும் நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த செட்டப் இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்றதுனால இதுக்குக்கிட்டு இந்த பிவிஸ் பைப் நம்மளுக்கு தேவையில்லை, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிவிஸ் பைப் இருக்கு இல்லையா, இந்த பைப்பு கூட இந்த செட்டப் போகுது நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இப்போ அடுத்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 வீலுக்கு இடையில வந்துட்டு நைலான் கயிறை வந்துட்டு போடணும். இந்த கயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா வாட்டர் பாட்டிலோட கேப் இருக்கு, அதை எடுத்துட்டு அதில் சின்ன சின்னதாக ஓட்டையை போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயத்தை உள்ள விட்டு கட்டியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு 1 அடி கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டர் பாட்டில் கேப் இருக்க மாதிரி வந்துட்டு கட்டியிருக்கேன். இதை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீலுக்கு இடையில வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். அப்படியே அந்த 1.5 பிவிசி பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப் வழியாகவும் அந்த கயிறை வந்துட்டு உள்ளார விட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 இன்ச்சில் ஒரு செட்டப் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த செட்டப் வழியாகவும் அந்த கயத்தை வந்துட்டு உள்ளார விட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நைலான் கயிறை முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக எடுத்து அந்த வீலில் வச்சுட்டு நம்ம கட்டிட வேண்டியதுதான். அந்த பிவிசி பைப்பை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வச்சு வெல்டு பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா செல் த்ரூ வச்சுட்டு நான் டைட் பண்ணிக்கிறேன் கிளாம் போட்டு. இந்த பம்பு வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் நீட்ட சைஸில் இருக்குது அப்படின்றதுனால உங்கள்கிட்ட சரியாக அதை காமிச்சு வந்துட்டு வீடியோ பண்ண முடியல. அவ்வளோதாங்க, நம்மளுக்கான ஒர்க் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வாட்டர் பம்புக்கான செட்டப் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வந்துட்டு கிணத்துலேருந்து தண்ணி வைக்கிற மாதிரி பம்பு கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாடலில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சோலாரில் வந்துட்டு ஓடுற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வீல் இருக்கு இல்லையா, அந்த வீல் வந்துட்டு கரெக்டாக நம்ம தண்ணிக்குள்ளார முடிஞ்ச அளவுக்கு இருக்கணும்.
மேலே இருக்கக்கூடிய வீல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கலாம். இதை வந்துட்டு இதே இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு ஒரு சட்டை போது ரெடி பண்ணோம், அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சைக்கிள் யூஸ் பண்ணி இந்த மோட்டர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு கியர் மோட்டர், இந்த மோட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சைக்கிள் செயின் எடுத்து வச்சுருக்கேன். இந்த செயின் என்ன மோட்டர்னா மேலே இருக்கக்கூடிய பிரிவிலேருந்து கீழே இருக்கக்கூடிய மோட்டரில் இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட் வந்து போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பம்பு நம்மளுக்கு ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லூம் சோலார் நம்மளுக்கு கொடுத்து பைஃபேஷியல் சோலார் பேனல் வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். வெயிலும் பார்த்தீங்கன்னா நார்மலான வெயில் இருக்குது, இந்த வெயிலே வந்துட்டு போதும் நம்மளுக்கு. மோனோ பேனல் அப்படின்றதுனால நல்ல பவர் வந்துட்டு எடுத்து கொடுக்கும். அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் கனெக்ட் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச்லேயே வந்துட்டு ஒயர்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட பம்பு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். வாவ், வேற லெவலுங்க, அடித்து வீசுது. என்ன ஒன்று அப்படிங்கிறது, இந்த இடத்துலையும் தண்ணி அப்படியே தெரியுதுங்க. இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ வருது அப்படின்ட்டு. ஏப்பா இனிமேல் எங்கள் வீட்டில் மோட்டரை போட மாட்டாங்க, சோலார் பேனலில் போட்டு விட்டு அப்படியே ஓட விட்டோம் அப்படின்னா வயல் ஃபுல்லாக நிறைஞ்சிடும் தண்ணியாக. நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு சைக்கிள் பவர்டு வாட்டர் வீல் பம்ப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பம்பு பார்த்து நிறைய பேருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. என்னன்னா அந்த வாட்டர் பாட்டில் கேப் எப்படி இவ்வளோ தண்ணி வந்துட்டு மேலே கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு, வேறு எதுவுமே கிடையாது. சட்டம்னால தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் வந்து ஹேண்ட் பம்ப் இருக்கு இல்லையா, அதில் கீழே பார்த்தீங்கன்னா தப்பு வாஷர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். தண்ணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வாஷர் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதே நீங்கள் தண்ணி உள்ளே ஊற்றிட்டு பம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியை சேர்த்து வந்து இழுத்துட்டு அந்த வாஷர் பைப்பில் வந்து ஃப்ரீயாக இருந்தாலுமே தண்ணி உள்ளார இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சக் பண்ணும். அதே தான் இங்கேயும் வந்து நடக்குது. வாட்டர் பாட்டில் மூடி என்னமோ பைப்புக்குள்ளார லூஸாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம தொடர்ந்து வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு மேலே வந்துகிட்டே இருக்கும். என்ன பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இந்த பம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்துட்டு கவனமாக சொல்லி விட்டுருக்கேன். இருக்கிறதுல என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி இங்கே மட்டும் வராமல் இங்கேயுமே தெரிச்சிக்கிட்டு இருக்கு, அதை என்னால் எப்படியுமே சரி பண்ண முடியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் ஒரு கவனமாக சொல்லிவிடுங்க. மீண்டும் மட்டும் சூப்பரான வீடியோவில் நாங்கள் ஒரு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் வந்து முத்து மற்றும் கலை.